ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. தியான மூலம் குருர் மூர்த்திம், பூஜா மூலம் குருர் பதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குருர் கிருபா என்ற வாக்கிற்கேற்ப ஆச்சாரியனுக்கு முதற்கண்ணன் பணிவான வணக்கங்களையும், கோபுரம் TV.com நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவிருப்பது ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமையும், ஸ்ரீ சத்யநாராயணனின் மகாத்மியத்தை பற்றியும், சத்யநாராயண சுவாமியின் கருணை கடாட்சத்தை பற்றியும் தான். சத்யநாராயண சுவாமியின் விரத மகிமை எப்பேற்பட்டது, சத்யநாராயண சுவாமியின் கருணை எத்தகையது என்று பார்த்தால், மனிதனுக்கு வாழ்வில் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் கடந்து நாம் ஒரு செயலை செய்ய துவங்குவோமாயின் ஏதோ ஒரு விதத்தில் இடையூறுகள் வந்துட்டே இருக்கும். பிரதிபந்தகம்னு சொல்வோம் இல்லையா. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தடை வந்துட்டே இருக்கும். அது எதனால் வருகிறது, அது எவ்வாறு வருகிறது என்று பார்த்தால், ஒரு சில தடைகளை நாம் உணர்வோம் எதனால் இது ஏற்பட்டது அப்படின்னு. ஆனால் ஒரு சில இடையூறுகள் நம்மால் உணரவே முடியாது, எதனால் வந்ததுங்கிற வழியையும் நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. அந்த விதத்தில் அப்பேற்பட்ட சமயத்தில் நாம் என்னதான் செய்வது, இதற்கு ஒரு வழியே இல்லையா, இந்த பாதையை நாம் எவ்வாறு கடந்து செல்வது என்று மிகவும் யோசிப்போம், சிந்திப்போம், கஷ்டப்படுவோம் இல்லையா. இதே போல் பல இடையூறுகள் எல்லாருக்கும் வந்துட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய எண்ணமே இடையூறாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஏன் அந்த பகவானே அவர்களை சோதிப்பதற்கு பல இடையூறுகளை கொடுப்பார், மேலும் ஒரு சிலருக்கு அந்த இடையூறுகள் ஜென்மா சம்பந்தமாக இருக்கும். முன்ஜென்ம வினை பயனோ, தோஷமோ, ஏதாவது ஒரு பாபமோ, கர்ம வினையோ, ஏதோ ஒன்று அவர்களுக்கு இப்பொழுது இடையூறாக இருக்கும். ஏன் ஒரு சிலருக்கு தங்கள் உடல் நிலையே கூட இடையூறாக இருக்கும். எவ்வளவோ பேர் சொல்லி கேட்டிருக்கோமே, சுவாமி நான் ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பிப்பேன், எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உடல் நிலை எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது சுவாமி, எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியலை. எவ்வளவோ பேர் ஏங்கி சொல்வதை நாம் எப்போதும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா. ஆக இப்பேற்பட்ட இடையூறுகளை நாம் களைவது எவ்வாறு, அந்த இடையூறுகளின் காரணத்தையும் அறிந்து கொண்டு இது எதனால் ஏற்பட்டது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வது மிக மிக கடினம் இல்லையா. அப்படியே அந்த இடையூறுகளை, அந்த தோஷங்களை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நமக்கு தெரிந்த வழிகள் என்னென்ன, அந்த தலத்திற்கு போக வேண்டும், இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும், இந்த பரிகார பூஜைகளை செய்ய வேண்டும், தாராளமாக செய்யலாம். ஆனால் இது அனைவருக்குமே எளிதானதா என்றால் சற்று கடினம் இல்லையா. அந்த கோவில் வேறொரு ஊரில் இருக்கும், நாம் இதற்காக நேரம் ஒதுக்கி அந்த திருத்தலத்திற்கு சென்று அந்த பரிகார பூஜைகளை எல்லாம் செய்து வந்து பின்னர் நம் காரியத்தை துவங்குவதற்கு அனைவருக்குமே காலதேச வர்த்தமானங்கள் இருக்குமா என்றால் சற்று கஷ்டம். ஆக இப்பேற்பட்ட தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும், நம் காரியத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை எல்லாம் களைவதற்கும் மிக 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 எளிதான வழி என்ன என்றால், அவ்வாறு நமக்காக வேதங்கள் கொடுத்த மிக மிக எளிதான வழிதான், எளிய முறைதான் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை. சகல சௌபாகியங்களையும் சம்பத்துகளையும் சகல செல்வங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது சத்யநாராயண பூஜை. நாம் கோரும் வரங்களையெல்லாம் நமக்கு கொடுப்பவர்தான் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி. அவருடைய கருணை அபாரமானது. மேலும் பார்த்தோமென்றால், ஒரு சிலர் சொல்வர் இல்லையா, நல்லா தான் உழைக்கிறேன், நேர்மையான வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து வருகிறேன், அன்போடு தான் நான் இருந்து வருகிறேன், நான் வேண்டாத தெய்வங்களே கிடையாது, ஆனால் நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஆற்றுல தங்கவே மாட்டேங்கிறது, செல்வம் நிற்கவே மாட்டேங்கிறது, போயிட்டே இருக்குன்னு சொல்வோம். இன்னும் ஒரு சில பேர் சகல செல்வங்களும் இருக்கும், எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, ஆனால் சந்தான பிராப்தி இருக்காது. சுவாமி என் குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை, வேறு எல்லாமே எனக்கு இருக்குது, இதனால் மட்டும் எனக்கு நிம்மதி இல்லாமல் போயிடுதுன்னு எவ்வளவோ பேர் ஏங்கி வருந்துவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆக இந்த கலியுகத்தில் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து சர்வ பாவங்களிலிருந்தும் விமோச்சனம் கொடுத்து தர்மார்த்த காம மோக்ஷம்னு படிச்சிருக்கோம் இல்லையா. தர்ம முறைப்படி, தர்ம நெறிப்படி ஒருவர் வேண்டுவதை அவருக்கு தரவல்லது தான் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை. இவ்வாறு அவர் வேண்டுவதை அவருக்கு தரக்கூடியவர் தான்
ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி. சத்யநாராயண சுவாமியின் கருணை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அவர் கோபமே படமாட்டார். பல பேர் சொல்லுவார்கள் சத்யநாராயண சுவாமி ரொம்ப கோபப்படுவார்னு, அவர் கோபமே படமாட்டார். அவர் திருவிளையாடலை நிகழ்த்தி நமக்கு உணர்த்துவார், நாம் செய்த தவறுகளை எல்லாம் உணர்த்தி நமக்கு பாப விமோச்சனத்தையும் கொடுப்பார், சாப விமோச்சனத்தையும் கொடுப்பார், அனைத்து தோஷங்களிலிருந்தும் நமக்கு நிவர்த்தியினையும் கொடுப்பார். இது யாரோ ஒரு மனிதர் கூறியோ இல்லையேல் வெறும் ஒரு ஆச்சாரியன் மட்டுமே கூறியோ இது நமக்கு வரவில்லை. வியாசர், சூத பௌராணிகர், மேலும் ஏன் அந்த வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணனே, சத்யநாராயண பூஜைதான் கலியுகத்தில் சகல சம்பத்துகளையும் சௌபாகியங்களையும் தரவல்லது என்று தங்கள் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார்கள். இந்த சத்யநாராயண பூஜையை நாம் எவ்வாறு செய்வது சுவாமி? எல்லாருமே செய்யறா பார்த்துருக்கோம். ஏன், நம் பாரத தேசத்தில் பல ஆச்சாரியர்கள் தாங்கள் இருந்து வரும் மடத்திலே சத்யநாராயண பூஜையை வெகு விமர்சையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்து வந்தும் இருக்கிறார்கள். இதை நாங்கள் எவ்வாறு செய்வது என்று பார்த்தால், சத்யநாராயண பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மிக மிக எளிதாகவே கிடைக்கக்கூடியவை தான். அனைத்து பொருட்களையும் சேகரித்து சுற்றத்தார் புடை சூழ நம் இல்லத்திலேயோ இல்லை ஆலயத்திலேயோ ஒரு வேத பிராமணரையோ அல்லது ஒரு ஆச்சாரியரையோ வைத்து சத்யநாராயண பூஜையை செய்து பகவானை வழிபட வேண்டும். முதலில் கலச ஸ்தாபனம் செய்ய வேண்டும். அந்த கலசத்திற்கு வலதுபுறமாக நவகிரகங்களையும் ஸ்தாபித்து நவகிரகங்களை ஆவாகனம் செய்ய வேண்டும். கலசத்திற்கு இடதுபுறமாக இந்திராதி அஷ்டதிக் பாலகர்களை எல்லாம் ஸ்தாபனம் செய்து ஆவாகனம் செய்ய வேண்டும். கலசத்திற்கு முன்புறமாக ஆதிமுதல் தெய்வமான முழுமுதல் கடவுளான விநாயக பெருமானை ஸ்தாபனம் செய்து விநாயக பெருமானை ஆவாகனம் செய்து வழிபட வேண்டும். பின்னர் பிரதான கலசத்தை ஆவாகனம் செய்து ஆச்சமனம் ஆச்சமனீயம் அருகிய பாத்தியங்களை எல்லாம் செய்து அர்ச்சனைகளை எல்லாம் செய்து பின்னர் நைவேத்தியங்களை எல்லாம் சமர்ப்பித்து பலவிதமான பலகாரங்களையும் செய்து சுவாமிக்கு அனைத்து நைவேத்தியங்களையும் சமர்ப்பித்து தூப தீப நைவேத்திய தீபாராதனைகள் அனைத்தையும் முடித்து இறுதியில் மிக 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 பிரதானமாக ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் மகாத்மியத்தை நாம் சிரவணம் செய்ய வேண்டும். பகவத் கதா சிரவணம் மிக மிக முக்கியம் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியின் பூஜைக்கு. பூஜையை முடித்து நாம் பகவானின் மகாத்மியத்தை சிரவணம் செய்து அதை அனைவருக்குமே எடுத்துரைத்து அனைவருமே நம் வழியில் வரச் செய்ய வேண்டும். இதைத்தான் பகவான் சத்யநாராயண சுவாமி எதிர்பார்க்கிறார். இதன் பிறகு அந்த பிரசாதங்களை எல்லாம் அனைவருக்கும் கொடுத்து தான தர்மங்களை செய்து, அன்புதானே முக்கியம் இல்லையா, எந்த பூஜையை செய்தாலும் பகவான் எதை எதிர்பார்க்கிறார், அன்பினைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆக அனைவருக்குமே தான தர்மங்களை செய்து அந்த ஆச்சாரியருக்கும் அனைத்து தட்சிணைகளையும் கொடுத்து அனைத்து பிரசாதங்களையும் கொடுத்து அவரையும் கௌரவித்து அனைவருக்கும் அன்னமிட்டு நாம் நம் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். சரி, இவ்வளவு பெருசாக சொல்கிறீங்களே சுவாமி, இத்தனை பேரை வச்சுண்டு இவ்வளவு பூஜைகளை செஞ்சுண்டு ரொம்ப செலவாகுமே, இவ்வளோ பலகாரங்களை வேற செய்யணுமே, நான் என்ன பண்ணுறது என்றால், பகவான் படாடோபத்தையும் ஆடம்பரத்தையும் எதிர்பார்க்கிறார் நிச்சயமாக கிடையாது. பகவான் எளிமையையும் அன்பையும் நேர்மையான பக்தியை மட்டுமே எதிர்பார்க்கிறார். இதற்கு பல உதாரணங்கள் உண்டு, என்னென்ன என்பதை வரும் போதிகளில் காணலாம். கோபுரம் TV.com நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். ஓம் நமோ நாராயணாய. யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போக போகிறதில்ல, கொண்டு போவது இறையருளை மட்டும்தான். இறையருளை கொண்டு போகணுன்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் TV.com பக்தி பக்திமயம்.